வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளரசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தொருளி 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் எவர்க்கெனினும் தவறுக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகின் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமிழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக ஏழுபடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம். இதற்கு முரணானவையெல்லாம் புத்திமிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம சில உதாரணங்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த நம் உடல்ல 6 அடுக்கு பதிவுகளை பற்றிய இந்த பதிவு விரிவு பற்றிய அந்த விளக்கத்தை நாம பார்த்துட்டு வருவோங்க. நம்மகிட்ட முன்வினை பதிவு சஞ்சீத பதிவு, பின்வினை பதிவு பிரார்த்த பதிவு, இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்முடைய கேரக்டரா ஆகாமிய பதிவாக நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய வாழ்க்கை அமையுது என்பதை நாம ஒவ்வொரு தனி மனிதரும் புரிந்து கொள்ளணுங்க. நமது உடல்ல 6 அடுக்குகள்ல இந்த 2 விதமான பதிவுகள் பதிந்திருக்குது. அப்போ அது நன்மையாக தீமையாக உள்ள அந்த பதிவுகளுக்கு ஏற்றாற் போல நம்முடைய அந்த செயல்கள் நம்முடைய அந்த வினை பதிவுக்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கை அமையும். 6 அடுக்குகள் என்னென்னன்னா, நம்முடைய உடல் செல் அதுல விரிவு சுருக்க பதிவாக உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா செல்கள்லையும் விரிவு சுருக்க பதிவாக பதிந்திருக்கிறது. நம்முடைய மூளையில மேற்பதிவான எண்ண பதிவு பதிந்திருக்கிறது. ஜீவகாந்தத்துல உயிர்த்துகள் சுழற்சி அலை ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாக பதிந்திருக்கிறது. அதே போல உயிர் துகள்கள்ல நுண்ணியக்க பதிவாகவும் கருமையத்துல தரப்பதிவாகவும் வான்காந்தத்துல சமுதாய பதிவாகவும் இந்த 6 அடுக்குகள்ல இந்த பதிவுகள் பதிந்திருக்கு. அப்ப நம்ம இந்த 6 அடுக்குகள்ல பதிந்துள்ள பதிவுகள் எல்லாமே அதனுடைய பதிவுகளுக்கு ஏற்றாற் போல நம்முடைய சூழல்களும் வாழ்க்கையும் தான் குடும்பம் சுற்றம் ஒரு உலகு என்ற இந்த 5 வகை அமைப்புல அமையக்கூடிய அத்துணையும் நம்முடைய பதிவுகள் என்பதை புரிந்து கொள்ளணும். நாம என்ன தவறு செய்தாலும் அது நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்து காலத்தால அந்த பதிவு வெளியாகி அதன் மூலமாக ஒரு துன்பம் விளையும் என்ற அந்த இறை உண்மையை செயல் விளைவு தத்துவத்தை நாம புரிந்து வாழும்போது ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கைய சிறப்பாக அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் எல்லோருக்குள்ளும் வந்துடும். பொதுவா பாத்தீங்கன்னா நம்முடைய முன்வினை பதிவு வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கும்னு சொல்றோம். நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கு முன்னோர் அவங்களுக்கு முன்னோர் இப்படியே தொடர்ந்து போனோம்னா அந்த விலங்கின வச்சிலிருந்து தோன்றியவன் தான் அந்த முதன் மனிதன். இப்படி நாம ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு இந்த மைக்ரோ செகண்ட் வரலும் தொடர்ந்து வந்த அனைத்து பதிவுகளும் நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கிறது. இந்த 6 அடுக்குகள்ல இந்த பதிவுகள் இருக்கு. பின்வினை பதிவு பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து போட்ட மேல் பதிவும் பதிந்திருக்கிறது. இப்ப இந்த 2 வினை பதிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கை. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்பாங்க. கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு சண்டை உருவாகுது. அந்த சண்டையில கணவன் அந்த மனைவிய அடிச்சிடுறாங்க. அவங்க வழிதாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில கருணாகம் உன்னை தீண்ட என்று ஒரு சாபத்தை அவங்க கொடுக்கறாங்க மனைவி. அடுத்ததாக ஒரு சற்று ஒரு சில கொஞ்ச நேரத்துல ஒரு சில நிமிடங்கள்லயே என்ன இப்படி நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் என்று அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அந்த குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு வருத்த அலை வந்து ஒரு துன்ப அலை வந்து அந்த கணவனுடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கிறது. இன்னொரு சூழல்ல ஒரு வயோதிக பாட்டி யாருமே உதவி செய்யாம அவங்க கண்டுக்காம போறாங்க. அப்போ இந்த அன்பர் என்ன பண்றாரு, அந்த பாட்டிக்கு என்ன தேவை என்னங்கிறத அவங்களுக்கு அருகாமையில இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்யறாங்க. அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும், குடும்பத்தோட 100 ஆயுளுக்கு மேல நீ நீண்ட ஆயுளோட வாழணும் தம்பி என்று சொல்லி வாழ்த்திறாரு. ஒரு காட்டு வழியில அந்த அன்பர் போய் கொண்டிருக்கிறாரு. ஒரு கருணாக அவரை தீண்டுது, தீண்டி அப்படியே முற்றையாய் கீழே விழறாரு. அப்போ அங்க உள்ள அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. அப்ப அந்த வழியில ஒரு நாட்டு வைத்தியர் வந்து கொண்டிருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த அன்பருக்கு கடி வாயில இருக்கக்கூடிய அந்த விஷத்தை எடுத்துட்டு மூலிகையை வச்சு கட்டி
ஒரு சற்று நேரத்திலேயே அவரை வந்து நீங்கள் நல்லாயிடும், இனி ஒன்றும் பார்க்க வேண்டாங்க, இந்த பொண்ணு காலத்தால் ஆறிடும் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி சொல்லி அந்த கருணாகம் தீண்டின அந்த விஷத்தை எடுத்து மாற்று அந்த வைத்தியத்தை கொடுத்த உடனே அவருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. நான் இதையே இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் நம்முடைய இந்த பதிவு என்பது வீணாகாது, நாம் ஏதோ ஒரு தவறு நடந்துட்டா கூட அதற்காக வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை, அதற்கான மாற்று நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் வாழ்க்கையே சொர்க்க மாதிரி இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.